திடீரென தாவேக்கவில் இணைந்த ஸ்னோலின் தாயார். மாற்று கட்சிகள் புதிய வாக்காளர்கள் என கொத்து கொத்தாக தாவேக்கவில் இணைந்த இளைஞர்கள். தூத்துக்குடியில் நடந்தது என்ன? தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தங்களது கட்சியை அடிமட்டத்திலிருந்து வலுவாக கட்டமைக்க வேண்டும் என்று அக்கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார். அதன்படி பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமனம், பெண்களை அதிக அளவில் கட்சியில் சேர்ப்பது, புதிய உறுப்பினர்களை சேர்ப்பது என்று தாவேக்கவினர் கடகடவென வேலைகளை செய்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்த இளைஞர்கள் புதிய வாக்காளர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளனர். தாவேக்க மாவட்ட பொறுப்பாளர் அஜித் அக்னல் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த இளம்பெண் ஸ்னோலினின் தாயார் வனிதா தன்னை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொண்டார். 2018 நடந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த 13 பேரின் குடும்பத்தினரின் வீட்டினருக்கும் நள்ளிரவு நேரத்தில் சென்ற விஜய் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்ததோடு நிதி உதவியும் வழங்கியிருந்தார். அப்படி 13 பேரில் ஒருவரான ஸ்னோலின் வீட்டிற்கும் சென்று ஆறுதல் கூறியிருந்தார் விஜய். இந்த சம்பவம் குறித்து தனியார் இதழுக்கு பேட்டி கொடுத்த ஸ்னோலின் தாயார், தாங்கள் கஷ்டத்தில் இருந்தபோது தங்களுக்காக விஜய் வந்து நின்றதாகவும், மகள் ஸ்னோலினுக்கும் விஜயை அவ்வளவு பிடிக்கும் என்றும், இந்த அன்புக்காக தான் கட்சியில் சேர்ந்து அவருக்காக உழைக்க முடிவு செய்ததாகவும் நெகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார். அதன்படி ஸ்னோலினின் தாயார் வனிதா உட்பட மாற்றுக் கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள் புதிய வாக்காளர்கள் என்று 200க்கும் மேற்பட்டோர் தாவேக்கவில் இணைந்தனர். தொடர்ந்து கட்சியில் இணைந்த பெண்கள் உள்ளிட்ட இளைஞர்கள் மாவட்ட பொறுப்பாளருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இதேபோல திருவள்ளூர், தென்காசி மாவட்டங்களிலும் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகியவர்கள் நேற்றைய தினம் தாவேக்கவில் இணைந்தனா்.